தேடி வருவேன் நாவல். சாமியா தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பதை சேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபமாக எதையோ கூற முயன்றான். அதற்குள் மாணிக்கம் முந்திக் கொண்டார். சேகர் கேட்கறதும் சரிதான சாமி, அதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சா எப்படி? மாணிக்கத்தை பார்த்தபடி, காலம் முழுக்க அந்த கயிறை கட்டிக்கிட்டு தான் இருக்க போறீங்களா எல்லாரும்? இது தற்காலிக தீர்வு தான். அவளுக்கு முடிவு கட்டுறது தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. சாமியார் கூறுவதன் அர்த்தத்தை உணர்ந்த மாணிக்கம் சேகரிடம் திரும்பி, சரி, அவரை கேட்டதை கொண்டு வந்து கொடுங்கடா, போங்க உடனே. ஆனால் சேகர் நகராமல் அவரையே பார்த்தான். என்ன எதுக்குடா பார்க்குற, கிளம்பு முதல்ல. தலைவரே, அது வந்து முன்ன மாதிரி சுடுகாட்டில் நிலைமை இல்லை. ஏண்டா, இப்போ என்னாச்சங்க? தலைவரே, நமக்கு இவ்வளோ நாளாக உறுதுணையாக இருந்த மாதிரி செத்து போயிட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் சுடுகாட்டில் நம்ம விரோதிகளை புதைக்கிறது சுலபமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஏண்டா, அந்த முன்னியன் இருக்கான்ல, அவன் மூஞ்சியில் நாலு காசை விட்டு எரிஞ்சு காரியத்தை முடி. தலைவரே, அந்த முனியன் வேலின் எல்லாமே ஒரே மாதிரி ஆளுங்க. நீதி நேர்மைன்னு புலம்புவாங்க. போதா குறைக்கு அந்த ஆளு பையன் செத்துப்போன துக்கத்தில் வேற இருப்பான். சரிடா, அப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ அந்த ஆள் தூங்கினதுக்கு அப்புறமா போய் காரியத்தை முடிங்கடா. ராத்திரியில் போங்க சுடுகாட்டுக்கு. சாமியார் சர்வசாதாரணமாக அவ்வாறு சொன்னார். ராத்திரி இல்லையா? சேகரும் துரையும் ஒன்றாக அதிர்ந்தபடி கேட்டனர். ஆமா, ராத்திரியில தாண்டா. பயப்படாதீங்க, நானும் கூட வரேன். மாணிக்கமும் வருவான் என் கூட என்றார் சாமியார். மாணிக்கம் உடனே அதிர்ச்சியாக சாமியாரை பார்த்தார். அந்த மாலை நேரத்தில் ஆதவன் சிறிது சிறிதாக அஸ்தமித்த இருள் சூழ தொடங்கியிருந்தது. அதே சமயம் மாணிக்கத்தின் கார் சுடுகாடு தொடங்கும் இடத்திற்கு முன்பு வந்து நின்றது. கார் நின்றவுடன் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கிய சேகர், முனியன் வெளியில் இருக்கிறாரா என மறைந்து நின்று பார்த்தான். அவர் குடிசைக்குள் தான் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்தது. உடனே காருக்கு அருகே சென்ற சேகர், தலைவரே, அந்த ஆளு குடிசைக்குள்ளதான் இருக்கான், தூங்க போறான்னு நினைக்கிறேன். சரி சேகர், கொஞ்ச நேரம் காத்திருப்போம், அதுக்கப்புறமா காரியத்துல இறங்குவோம். சிறிது நேரம் கடந்து போயிருந்தது. உடனே நான்கு பேரும் சுடுகாட்டில் இறங்கி நடக்க தொடங்கினர். சேகரும் துரையும் கையில் மண்மட்டியும் கடப்பாறையும் எடுத்தபடியாக நடக்க தொடங்க அவர்களுக்கு பின்னால் சாமியாரும் ஊர் தலைவரும் நடந்து சென்றனர். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்த அந்த சுடுகாட்டில் அமானுஷ்ய அமைதி நிலவியது. ஆனால் அவ்வப்போது ஏதேதோ இனம் புரியாத சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன. அதனால் மாணிக்கம் நடுங்கியபடியாக நடந்து கொண்டு இருந்தார். சச்ச, இந்த நேரத்துல சுடுகாட்டுக்கெல்லாம் வர வேண்டியதா இருக்குதே என தன்னைத்தானே நொந்து கொண்டார். எப்படியோ இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிச்சா சரி. அவர் அவ்வாறு நினைத்தபடியாக நடந்து கொண்டு இருந்தார். அப்போது மாணிக்கத்தின் காதில் யாரோ மெல்லிய குரலில் பேசுவது போல் இருந்தது. இது என்ன சத்தம் என அவர் கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். வந்துட்டியா மாணிக்கம்? இங்கேயே இருந்துற மாணிக்கம். என்ன இப்படி குரல் கேக்குது? இது யார் குரல்? நம்மளை செத்தவங்க யாராவதா இருக்குமா என நினைத்து பயந்தபடியாக சாமியாரை பார்த்து பேசினார். நடுங்கிய குரலில், சாமி சாமி, காதுல ஏதோ குரல் கேக்குது, இங்கேயே இருந்துருன்னு. சுடுகாடுனா அப்படித்தான் இருக்கு மாணிக்கம். என்ன இது? இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ என்ன அது கேக்குற மாதிரி இங்கேயே இருந்துக்கிறியா? சாமியாரின் கிண்டலுக்கு மாணிக்கத்தின் முகம் கோபத்தில் சிவந்தத. உடனே வெடுவிடும் என நடக்க தொடங்கினார். சிறிது நேரத்தில் ரேஷ்மியை புதைத்த அந்த இடத்துக்கு நான்கு பேரும் சென்று இருந்தனர். சேகரும் துரையும் குழியை தோண்ட தொடங்கினர். அவர்கள் தோண்ட தொடங்கியதும் காற்று வேகமாக வீச தொடங்கியது. ரேஷ்மி தன் எதிர்ப்பை தெரிவிக்கிறாள் என்பது போல சாமியார் கூறினார். சீக்கிரமா தோண்டுங்கடா என கூறிவிட்டு சற்று நகர்ந்து சென்று சுடுகாட்டை சுற்றிலும் பார்வையை விரட்டி கொண்டிருந்தார். அப்போது சாமியார் ஒன்றை உணர்ந்தார். சற்று தள்ளி இருந்த சமாதி ஒன்றின் மேல் யாரோ உட்கார்ந்து கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டு இருப்பதை சாமியார் அதை பார்த்ததும், யாரது, முனியனா என்று சற்று உன்னிப்பாக பார்த்தார். அது முனியன் இல்லை என்பது அவருக்கு உடனே புரிந்தது. அப்போ ஏதோ அமானுஷம் போல என உணர்ந்தவர் சற்றும் அலற்றி கொள்ளாமல் ஏளனமாக அதை பார்த்தார். உடனே அந்த உருவம் கோபமாக பார்ப்பதை சாமியார் உணர்ந்தார். அதுக்கு நாம இங்கே இருக்கிறது பிடிக்கல போல. சரி, அதால நம்மளை என்ன பண்ண முடியும் என நினைத்த சாமியார் தனது தாடியை கோதியபடியாக அதை மீண்டும் ஏளனமாக பார்த்தார். அப்போது அது நடந்தது.
அங்கே இருந்த அனைத்து சமாதிகளும் வித்தியாசமாக ஆடத் தொடங்க, அதிலிருந்து அனைத்து பிணங்களும் ஒவ்வொன்றாக வெளியில் வந்தன. ஒவ்வொரு பிணமும் அழுகிய நிலையில் சிதைந்து கோரமாக காணப்பட்டது. அதை பார்த்ததும் சாமியார் என்ன செய்வதென்று புரியாமல் பயந்தபடி பார்த்தார். உடனே அவை அனைத்தும் சாமியாரை பார்த்து கோரமாக கத்தின. இங்கிருந்து வெளியில போடா பாவி. அதே சமயம் சீக்கிரமா தோணுங்கடா என மாணிக்கம் அவர்களை விரட்டி கொண்டிருந்தார். தலைவரே, எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டனும்? இருடா, அந்த ஆளுக்கிட்ட கேட்டு சொல்றேன். அவ்வாறு கூறிக்கொண்டே சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த சாமியாருக்கு அருகில் சென்ற ஓர் தலைவர் அதை உணர்ந்தார். சாமியார் எதையோ பார்த்து நடுங்கி கொண்டு இருப்பதை, சாமி என்னாச்சு சாமி? சாமியாரிடம் இருந்த மௌனம் மட்டுமே அதற்கு பதிலாக வந்தது. மீண்டுமாக சாமி என்னாச்சு சாமி என்று கத்தவை சட்டென்று ஒரு நடுக்கத்துடன் ஊர் தலைவரை திரும்பி பார்த்தார். தான் பயந்ததை காட்டிக்கொள்ளாத சாமியார், என்ன விஷயம் சொல்லு மாணிக்கம் என்றார். எவ்வளவு ஆழத்துக்கு குளிய தோன்றது சாமி? வா, அங்க போய் பேசிக்கலாம் என்று கூறியபடியாக ரேஷ்மியின் சமாதி அருகே சென்றார். அங்கே சென்றதும் பின்னால் திரும்பி சற்று முன்பு பார்த்த இடத்தை பார்த்தார். அது எந்த அசைவும் இன்றி அமைதியாகவே இருந்தது. உடனே முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டார். சற்று முன்பு பார்த்த காட்சியை நினைத்து பார்த்தவர் பயத்தில் எச்சிலை முழுங்கிக் கொண்டார். பிறகு பேச தொடங்கினார். அந்த பிணத்தை எந்த ஆழத்துல இருந்து எடுத்தீங்களோ அது வரைக்கும் தோணுங்கடா. ம், சரி சாமி என்று சேகரம் துறையும் குழியை மீண்டுமாக தோண்ட தொடங்கினர். தோண்டி கொண்டு இருக்கும் போதே சேகருக்கு அவ்வப்போது அது தோன்றி கொண்டிருந்தது. எரிந்து கருகிய நிலையில் இருந்த மாறி பற்களை காட்டியபடி குழிக்கு மேலே உட்கார்ந்து தங்களை பார்த்து கொண்டு இருப்பது போல் அவ்வாறு தோன்றியதாலும் என்னவோ குழிக்கு மேலேயே பார்ப்பதை தவிர்த்தான். சிறிது நேரம் அவ்வாறு தோண்டி கொண்டு இருந்த போது மெல்லிய குரலில், சேகர சேகர, ஏண்டா துரை, என்னாச்சு, எதுக்கு இப்படி கூப்பிடுற? கீழே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குடா. ஏதோ இருக்கிற மாதிரியா? இதில் எதுவும் இல்லையடா, இது காலியான குழி தானே? ஆமாடா, ஆனா தோண்டும் போது ஏதோ தட்டுப்படுற மாதிரியே இருக்குடா. டேய், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மா டென்ஷன் பண்ணாம வாயை மூடிட்டு தோண்டுடா. அவ்வாறு அவனிடம் கத்திவிட்டு வேகமாக கடப்பாறையை மண்ணில் சொருகிய சேகர் கடப்பாறை எதிலேயோ மாட்டிக்கொண்டதை உணர்ந்தான். நெம்பியபடி இழுத்தான். ஆனால் அது வரவில்லை. மாறாக அவன் நின்று இருந்த பகுதி மட்டும் வேகமாக ஆடத் தொடங்கியது. ஏதோ ஆபத்து என உணர்ந்தவன் உடனே பயந்தபடியாக குளிக்கு மேலே ஏற முயன்றான். அதே சமயம் கடப்பாறை மெதுவாக மேலே உயர்ந்து உள்ளே இருந்து எதுவோ எழுந்தது. சேகர் பதட்டமாக மேலே ஏறுவதை பார்த்து துரையும் வேகமாக மேலே ஏறிக்கொண்டான். நான்கு பேரும் அது என்ன என பதட்டமாக பார்க்க தொடங்கினர். அது எழுந்து முழுவதுமாக நின்றதும் அது ஏதோ பிணம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஓடிவிடலாம் என அவர்கள் நினைக்கும் போதே அது பேச தொடங்கியது. குரூரமான குரலில், என்ன தலைவரே, என்ன எதுக்காக எழுப்புனீங்க? ஹே, நீ யாரு? தலைவரே, நான் தான் கண்ணப்பன், எங்க தானே தூங்கிட்டு இருக்கேன்? அவ்வாறு கூறியபடியே மேலே நின்று இருந்த நான்கு பேரையும் பார்த்த கண்ணப்பன் அவன் உடலில் சொருகியிருந்த கடப்பாறையை வெளியில் எடுத்தான். அதில் படர்ந்திருந்த அவனது ரத்தத்தை நாக்கால் அப்படியே நக்கிய கண்ணப்பன் கடப்பாறையை ஒரு முறை பார்த்து கொண்டே சாமியாரை பார்த்து ஆக்ரோஷமாக சிரிக்கத் தொடங்கினான். அவன் தன் மீதுள்ள கோபத்தில் தான் தன்னை பார்த்து சிரிக்கிறான் என்று புரிந்து கொண்ட சாமியார் ஐயோ என்று அலறியபடி ஓடத் தொடங்கினார். சாமியார் ஓடுவதை பார்த்ததும் மற்ற மூன்று பேரும் அவரை தொடர்ந்து ஓடினர். குழி தோண்டியதால் ஏற்பட்ட அசதியோ என்னவோ துரையினால் வேகமாக ஓட முடியவில்லை. மற்ற மூன்று பேரும் அவனுக்கு முன்பாக ஓடிவிட அவன் மட்டும் கடைசியாக ஓடிக்கொண்டிருந்தான். கார் இருந்த இடத்துக்கு அவன் வந்தபோது கார் அந்த இடத்தில் இல்லை, அது கிளம்பி இருந்தது. ஐயோ, காரும் போயிருச்சு, இனி என்ன பண்றது என்று பதறிக்கொண்டு இருந்த துரையின் கையை யாரோ அழுத்தமாக பிடித்தார்கள். சாராய கடையில் வேலனும் துரையும் எதிரெதிராக உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருந்தனர். இல்லை இல்லை, வேலன் குடிப்பது போல நடித்துக் கொண்டிருக்க துரை மட்டும் சாராயத்தை வேக வேகமாக கிளாஸில் ஊற்றி விழுங்கிக் கொண்டு இருந்தான். வேலா, நீ வந்து என் உயிரை காப்பாத்தினதோட இல்லாம சாராயமும் வாங்கி தரையே. நீ தாண்டா என்னோட நண்பன். ஆமா, நீ எப்ப இருந்து வேலா குடிக்க ஆரம்பிச்ச? வீட்டுல பிரச்சனை துரை, அதனால தாண்டா. அப்படியா, என்ன பிரச்சனை நண்பா? என் பெண்டாட்டி கூட சண்டடா, அதான் கடுப்புல சாராயம் குடிக்க வந்தேன். ஓ அப்படியா, இந்த பொண்டாட்டிங்கனாலே பிரச்சனை தான் வேலா. பாரு, செத்து போன பின்னாடி கூட அது அடங்க மாட்டேங்குது. ஆமாமா, யாரு துரை அந்த பொண்ணு? ஓ, அவ யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? அவ யாருன்னா, அவ நம்ம ஊர் இல்லடா,
டவுன்ல இருந்து வந்த பொண்ணு. டவுன் பொண்ணு? அவ எதுக்கு நம்ம கிராமத்துக்கு வந்தா? ஆமா வேலா, டவுனே தான். ஆசாரி ரத்னத்தோட மக சண்பகம் இருந்தால்ல, அவ ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அவ சாவுக்கு நியாயம் கேட்க வந்தா, அப்புறம் அவளே போயிட்டா. அட பாவிங்களா, ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. என்ன வேலை சொல்ற நீ? ரெண்டு பொண்ணா? நிறைய பொண்ணுங்க வேலா. தலைவரோட பொழுதுபோக்கே அதானே. அவரால் யாராவது செத்து போயிட்டா, நான், சேகர், பாண்டி, நாங்கள் மூணு பேருமா இறந்து போன பொண்ணுங்களை எல்லாம் சுடுகாட்டில் புதைப்போம். அதுக்கு மாறி உதவி பண்ணுவான். பாண்டியம்மா? ஆமா வேலா, அவனும்தான். ஆனா உன்கிட்ட சொல்லி இருக்க மாட்டான். இதற்கு மேல் அவன் முகத்தை பார்க்க பிடிக்காத வேலன் சட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். அவன் போவதை பார்த்ததும், என்ன வேலா அதுக்குள்ள போற, என்னாச்சு? சரிப்போ, நான் முழுசா அடிச்சுட்டு வரேன். அவ்வாறு புலம்பியபடியாக சாராயம் குடித்து கொண்டிருந்த துரையின் முதுகுக்கு பின்னால், ஏய் எழுந்துருடா, என்ன இடத்துல இருக்கிற? துரையின் பதிலுக்கு குரல் கொடுத்தான். யாரடா அவன்? என்ன எழுந்திருக்க சொல்றது? நான் தாண்டா. முதல்ல என் இடத்திலிருந்து எழுந்துருடா. உடனே திரும்பி பார்த்த துரை சற்று ஒடிசலான தேகத்துடன் அங்கே ஒரு குடிகாரன் கையில் சாராய பாட்டிலுடன் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தான். உடனே கோபமாக பேசத் தொடங்கினான். யாரடா நீ? உன்னிடமா? எதுரா உன்னிடம்? இது சாராய கடை பெஞ்சுடா. உன்னிடமாமா, உன்னிடம். என்னிடம் தாடா, நான் எப்பவுமே உட்கார இடம்டா. நீ இப்ப எந்திரிக்கணும், இல்லாட்டி நானே உன்னை எந்திரிக்க வைப்பேன். அவன் அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் துரை அவன் மீது கையை வைத்தான். இரண்டு மூன்று குத்துக்களை விட்ட துரை அவன் கையை பிடித்து தடுக்க முயல துரையின் கையில் இருந்த கயிறு பீய்ந்து தெரித்து போய் விழுந்தது. ஆனால் அதை கவனிக்காத துரை மீண்டும் அவனை நன்றாக தாக்கி அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றான். அப்போதுதான் அதை உணர்ந்தான். அவனது கயிறில் கட்டுண்ட கிடந்த கை இப்பொழுது தனித்திருப்பதை. ஐயோ, எங்க இந்த கயிறை காணோம்? கையில தானே இருந்துச்சு. டே, எவன்டா திருடுனது? கொடுத்துருங்கடா. அப்போது கீழே கிடந்த குடிகாரன் கையில் ஏதோ சிவப்பு கயிறு இருப்பதை பார்த்தான் துரை. டே, உன் கையில தான் இருக்கா? அந்த சிவப்பு கயிறை குடுறா, நீ தான் எடுத்தியாடா? திருட்டு பயலை, கொடுடாத. அவன் கையில் இருந்த கயிறை பிடுங்கிய துரை போதையிலேயே அரை குறையாக கயிறை கட்டி கொண்டு சாராய கடையை விட்டு நகர்ந்தான். சாமியார் கொடுத்த கயிறு அங்கே ஒரு ஓரமாக கிடக்க அவனது முடிவை பார்த்து சிரிப்பது போல அங்கிருந்த குடிகாரன் ஒருவன் ஏனோ வாய் விட்டு சிரித்து கொண்டிருந்தான். சாராய கடையிலிருந்து வெளியில் வந்த துரை கம்பீரமாக நடந்து போனான். இல்லை இல்லை, கம்பீரமாக நடப்பதாக நினைத்து கொண்டு தள்ளாடியபடி நடந்து கொண்டிருந்தான். தான் அந்த குடிகாரனை அடித்தது அவனுக்கு மேலும் போதையை தரவே அவன் அவ்வாறு நடந்து கொண்டிருந்தான்.